தெய்வங்களிடம் முரண்பாடுகளும் ஒன்று சேர்தல். சர்ப்பஸ்வரூபம் என்று சொல்லும்போது சர்ப்பங்களில் தலைவர்களாக உள்ள வாசுகி, தக்ஷகன் ஆகியவர்களை தீக்ஷிதர் குறிப்பிட்டு அந்த ரூபங்களை எடுத்துக்கொண்டவனே என்கிறார். சர்ப்பஜாதியில் முக்கியமான 7 சர்ப்பங்களின் படம் போட்டு அதற்கே சஷ்டி பூஜை பண்ணுகிறது உண்டு. வாசுகி தான் நாகலோகத்தில் நாகராஜாவாக இருப்பது. மந்திர மலையை இந்த வாசுகியால் கட்டித்தான் அமிர்த மதனத்தின் போது க்ஷீராப்தியை கடைந்தது. விசித்திரமாய் இருக்கிறது. அமிர்தத்தை உண்டாக்க விஷ பாம்பு உபகரணமாகிறது. விரோதமாய் இருக்கிறவையெல்லாமும் சத்காரியத்தில் ஒன்று சேர்ந்து விடுவதே இதற்கு தாத்பரியம். சுப்பிரமணியர் சர்ப்பஸ்வரூபர் என்பதை பார்த்தாலே இந்த ஒன்று சேர்தல் தெரியும். அவர் வாகனம் என்ன? மயில். அது சர்ப்பத்தின் பரம வைரி. ஒரு சர்ப்பத்தை அது நசுக்கி கொண்டிருக்கிற மாதிரியே சித்தரித்திருக்கும். நாகபந்த மயூரா என்று திருப்புகழில் கூட இருக்கிறது. சர்ப்பத்தை நசுக்கி கொண்டு அதன் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மயிலின் மேலே உட்கார்ந்து கொண்டிருப்பவரே சர்ப்பஸ்வரூபர். சிம்ஹ சொப்பனம் என்பதாக சொப்பனத்தில் சிங்கத்தை பார்த்தால் கூட யானைக்கு பயத்தில் பிராணன் போய்விடும். ஆனால் சிங்கத்தின் மேலேயே ஒரு யானை உட்கார்ந்திருக்கிறது. விக்னேஸ்வரரின் அநேக மூர்த்தங்களில் ஹேரம்பர் என்று ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஹேரம்ப கணபதிக்கு சிம்ஹம்தான் வாகனம். பாம்பு மயில் மாதிரிதான் பாம்பும் கருடனும். மகாவிஷ்ணுவுக்கு ஒன்று படுக்கை, மற்றது வாகனம். மயிலும் கருடனும் பாம்பை தின்றுவிடும் என்றால் பாம்பு சந்திரனை தின்றுவிடும். அப்படித்தானே கிரகணத்திற்கு கதை சொல்கிறோம். பரமசிவன் சிரசிலோ பாம்பும் இருக்கிறது, சந்திரனும் இருக்கிறது. பார்வதி பரமேஸ்வராலை தம்பதியாக பார்க்கும் போதும் இப்படியே விசித்திரமாய் இருக்கிறது. மாட்டை பார்த்தால் சிங்கம் விடுமா? ஒரே அடியில் அடித்து போட்டு தின்றுவிடும். ஆனால் பரமசிவன் ரிஷப வாகனத்தில் உட்கார்ந்திருக்க அம்பாளோ சிம்மவாகினியாக இருக்கிறாள். தாத்பரியம், பரமாத்மாவின் சந்நிதியில் எதிரெதிராக இருப்பதெல்லாம் கூட துவேஷ பாவம் போய் ஒற்றுமையாய் சேர்ந்து விடுகின்றன என்பதுதான். வாசுகி தக்ஷகாதியில் இருந்தோம். வாசுகிதான் அமிர்தம் எடுக்க கடை கயிறு என்று சொன்னேன்.